Hi friends, welcome to Anita Cookings. எல்லார் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரவை வச்சு ஒரு குலோப் ஜாமுன் ரெசிபி பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போகலாம். சக்கரை பாகு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 கப்பு சக்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் நம்ம சக்கரை எடுத்துக்கிறோமோ அதே கப்பால் தான் எப்போ ஃபுல் மிட்ட எல்லா பொருட்களுமே அளந்துக்கணும். இப்போ 2 கப்பு சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்க விருப்பம்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நமக்கு கம்பி பதம் எதுவும் தேவை கிடையாது. லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும். பிசு பிசுப்பு தன்மை வந்தாச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பிசு பிசுப்பு தன்மை வந்துடுச்சு, ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேன் நல்லா சூடானதும் 1 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை சேர்த்து 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் போட்டுறாதீங்க, லோ ஃப்ளேமில் போட்டு 1 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போது நம்ம ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பிலையே 3 கப்பு பால் இதில் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி கட்டியெல்லாம் உடச்சி உடச்சி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுட்டு இதில் 3 டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்துக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் சேர்த்துக்கிட்டால் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதே மாதிரி இதில் 2 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. அது எதுக்காகனா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிற இடத்துல நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரதுக்காக தான் இப்போ இதில் சுகர் சேர்த்துக்கிறது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு திக் பேஸ்ட், நல்ல ஒரு திக்காக வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாஃப்டான குலோப் ஜாமுன் கிடைக்கும். 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம மாவு இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். இந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நல்லா வரும். ஸோ இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு உருண்டையாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் உங்களுக்கு எடுக்க விருப்பம்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வேணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் கூட நேரம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஓகே, நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இதோட டார்க் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது தீஞ்சு போய்டும். ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். ஓகே, சுகர் சிரப்பில் நம்ம போடுறதுக்கு முன்னால் சுகர் சிரப் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாம் இதுக்குள்ளே இறங்கும். ஸோ இப்போ நம்ம குலோப் ஜாமுன் ரெடி. நம்ம கொஞ்ச நேரம் 1 ஹவர் ஊற விட்டு எடுத்து பார்க்கலாம். நம்ம குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.